வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலெக்ட்ரிகளுக்கு சிறப்பு வணக்கம். நேற்று ஹைப்பர்சோனிக் மிசைலை கொண்டு தாக்குதலை நடத்தினார் புதின் அவர்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். இதனை கண்டு அவரது உள்வட்டாரமும் உலகமும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. புதின் இப்போது என்ன மனநிலையில் இருக்கிறார்? அவரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கப் போகிறது? எதற்காக அவரின் நெருங்கிய உள் வட்டாரங்கள் கலவரமடைகிறார்கள்? புதின் அவர்களின் கையில் இருக்கின்ற டெட் ஹேண்ட் என்பது எப்படிப்பட்டது? இவற்றை பற்றி தான் இன்றைய பதிவு. யுக்ரைன் போரை தொடங்குவதற்கு முன்பு புதினுக்கு பிளான் ஏ மட்டும்தான் இருந்தது. அந்த பிளான் படி அவர் யுக்ரைனை அச்சுறுத்துவதற்கு மட்டும்தான் பார்த்தார். அந்த அச்சுறுத்தலிலேயே யுக்ரைன் வழிக்கு வந்து நேட்டோ நாடுகளில் உறுப்பினராவதை நாங்கள் விட்டு விடுவோம் என்று கூறும் என்று எதிர்பார்த்தார். அது மட்டுமல்லாமல் மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இந்த கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோவை விரிவுபடுத்தாதீர்கள் என்றெல்லாம் கூறினார். நவம்பர் 2021 யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்க கூடும் என்கின்ற உளவு தகவல்கள் வந்த போதிலும் புதினின் திட்டம் என்னவாக இருந்தது என்று இப்போது பேசுகிறார்கள் என்றால், ஒரு அச்சுறுத்தலிலேயே அனைத்தையுமே சாதிக்க முடியும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அமெரிக்காவும் நேட்டோவும் யுக்ரைனும் புதினை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அது அவரது ஈகோவை தூண்டிவிட்டது. 2022 போரை தொடங்கிவிட்டார். ஜனவரி 2022 வரை கூட யுக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புதின் ஒரு போரை எடுப்பார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் அதை அலட்சியப்படுத்திவிட்டார். இதன் காரணமாக இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய ஒரு பதட்ட சூழலை எதிர்கொண்டு வருகிறது. அடுத்து புதினின் திட்டம் என்னவாக இருந்தது என்றால் பிளான் பி என்கிறார்கள். அந்த பிளான் பி என்னவென்றால் பிளிட்ஸ் கிரீக் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிளிட்ஸ் கிரீக் என்பது ஒரு இராணுவ கோட்பாடு, மின்னல் வேக போர் என்று சொல்வார்கள். மோட்டார் பொருத்தப்பட்ட கவச வாகனங்கள், எந்திரமயமாக்கப்பட்ட போர் தளவாடங்கள் ஆகியவற்றினை காலாட்படை எடுத்துக்கொண்டு சென்று ஆச்சரியமான முறையில் ஒரு தாக்குதலை வெகு வேகமாக விரைவாக நடத்தி வெற்றிக்கு வழிவகுப்பது. இந்த மின்னல் வேக போரினால் இரண்டு விஷயங்கள் நடக்கும். வீரர்கள் மற்றும் பீரங்கிகளின் இழப்பு அதிகமாகாமல் கட்டுப்படுத்தப்படும். அத்துடன் வெற்றிக்கு விரைவான ஒரு வழியை கொடுக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்தது? மின்னல் வேக போரே 25 நடந்து கொண்டு வருகிறது. இதனை புதின் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. பிப்ரவரி 24, 2022 அவர் போர் தொடங்கிய போது அந்த போருக்கான ஆயத்தங்கள் என்று ஒரு திட்டத்தினை இராணுவம் கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தினை புதின் அவர்களும் அங்கீகரித்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஆவணம் யுக்ரைனின் வீரர்களிடம் மார்ச் 2 கிடைத்தது. அந்த திட்டத்தின்படி புதின் அவர்களும் அவருடைய இராணுவ அதிகாரிகளும் 15 முழு யுக்ரைனும் பிடிபட்டுவிடும் என்றுதான் திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். அந்த 15 தான் தளவாடங்களும் லாஜிஸ்டிக்ஸ்களும் உணவுகளும் எரிபொருள்களும் எல்லாவற்றையுமே அவர்கள் பிளான் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்னவாகிவிட்டது என்றால், அவர்கள் எண்ணியதை விட 10 அதிகமாகிவிட்டது. யுக்ரைனின் பிடிவாதம் மேலும் மேலும் அதிகமாகி கொண்டே போகிறது. உறுதியாக அவர்கள் நிற்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முழுமையாக எந்த ஒரு யுக்ரைனிய நகரமும் ரஷ்யாவின் கையில் வந்து சேரவில்லை. யுக்ரைன் இன்றைக்கு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யுக்ரைனிய மக்களும் வீரர்களும் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். புதின் முதலில் போர் தொடுத்த போது என்ன நினைத்தார் என்றால், இந்த பிரமிக்கத்தக்க வகையிலான வீரர்களுடன் ஒரு போர் நடைபெறும் போது யுக்ரைனிய மக்கள் பயப்படுவார்கள், ஜனாதிபதி தப்பி ஓடுவார் என்றே நினைத்தார். யுக்ரைனிய எல்லைக்குள் அதிக அளவு ஷெல் தாக்குதல்கள் நடந்த போதிலும் யுக்ரைனிய மக்கள் அதனை உறுதியாக எதிர்கொள்ள ஆரம்பித்தார்கள். அச்சத்தையும் பீதியையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தி யுக்ரைனை கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புதின் நினைத்ததற்கு மாறாக இங்கே காட்சிகள் மாறின. அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய துருப்புகள் ஒரு விடுதலையாளர்களாக பார்க்கப்படுவார்கள் என்று எண்ணியதற்கு மாறாக மேற்கு யுக்ரைனிய மக்கள், ரஷ்ய மொழி பேசுபவர்கள் கூட ரஷ்யாவினுடைய வீரர்களை பூங்கொத்துகளை கொண்டு வரவேற்கவில்லை, மெலடோ பெட்ரோல் குண்டுகளை கொண்டுதான் வரவேற்றிருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கு பிறகு மிகப்பெரிய ஆளுமையான நாடு, அமெரிக்காவை விட அதிக அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற நாடு. புதின் அவர்களுக்கு இது ஒரு சோர்வை கொடுக்கும். எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, நினைத்தபடி காரியங்கள் நடைபெறவென்றால் அதுவும் புதின் போன்ற ஒரு ரகசிய உளவாளியாக இருந்து அதிபராக மாறியவருக்கு நிச்சயமாக ஒரு மனச்சோர்வு என்பது ஏற்பட்டு இருக்கும். உடனே இந்த பதிவு அமெரிக்க சார்பு என்றெல்லாம் நினைக்காதீர்கள். ரியாலிட்டியை
பார்க்கும் பொழுது புதின் ஒரு மனிதராக ஒரு தலைவராக பார்க்கும்போது அவரின் திட்டமிட்ட காரியம் நடைபெறவில்லை. இன்னமும் முழுமையாக யுக்ரைன் கைக்குள் வரவில்லை. போலந்து எல்லைக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ பயிற்சி தளத்தின் மீது கூட குண்டுகளை வீசிவிட்டார். அப்போதும் யுக்ரைனிய ஜனாதிபதி பிடிவாதமாக இருக்கிறார். ரஷ்யா அனைத்து முனைகளிலும் பெரும் இழப்பை சந்தித்து வருகிறது. 17,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். யுக்ரைனிய பக்கத்தில் பார்க்கும் பொழுது 1,300 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய எண்ணிக்கை வித்தியாசம்! 2014 டோன்பாஸ் கிரிமியாவை சுதந்திர பகுதியாக அறிவிப்பதற்காக ரஷ்யாவினுடைய இராணுவம் உள்ளே சென்றது. அதுவும் ஒரு ஸ்பெஷல் மிஷன் என்றுதான் பெயரிடப்பட்டது. அங்கே ரஷ்யா பொது வாக்கெடுப்புகளை நடத்தியது. அதனால் டோன்பாஸ் பகுதியில் சுதந்திரமான பிராந்தியங்கள் தோன்றின. கிரிமியாவும் பின்னர் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு முயற்சி தான் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் 2014 யுக்ரேனிய மக்கள், அதுவும் ரஷ்ய மொழி பேசுபவர்கள் காட்டிய அந்த ஆதரவு இன்றைக்கு ரஷ்யாவினுடைய வீரர்களுக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ரஷ்யாவினுடைய படைகள் ஹெர்சான் என்கின்ற பகுதியை கைப்பற்றினார்கள். அதனை தான் அவர்கள் முழுமையாக கைப்பற்றியதாக அறிவித்தார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவினை ரஷ்ய துருப்புகள் வழங்கிய போது அவர்கள் யுக்ரேனிய கொடிகளை அசைத்து வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார்கள். இது புதினினுடைய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. இதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது யுக்ரைனுடன் ரஷ்யா கொண்டிருக்கின்ற போர் என்பது அதனுடைய ஃபின்னிஷ் மற்றும் செசன்ஸ் பகுதிகளில் நடந்த போர்களை ஒத்ததாக இருக்கிறது. ஃபின்னிஷிலும் செசன்ஸிலும் என்ன நடந்தது என்று பார்த்தால், பொதுமக்கள் ஒன்றிணைந்தார்கள். உயர்ந்த மன உறுதியுடன் விடாபுடியாக போராடினார்கள். சக்தி வாய்ந்த ரஷ்யா என்கின்ற எதிரியை கட்டுப்படுத்தினார்கள். இறுதியில் அங்கிருந்து அதை விரட்டினார்கள். இப்போது அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்கும் போது புதினுக்கு ஒரு ஈகோ இடிக்கும் இல்லையா? அதனால்தான் ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏவியிருக்கிறார். போரில் அதிக துல்லியமான ஆயுதத்தை பயன்படுத்துவதை ரஷ்யா இதற்கு முன் எப்போதுமே ஒப்புக்கொண்டதில்லை. இப்போது மேற்கத்திய சார்பு ஆதரவுடன் யுக்ரைன் போராடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தனது ஹின்சல் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை பயன்படுத்தியதாக ரஷ்யாவை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. தற்போது மேற்கத்திய நாடுகள் வைத்திருக்கின்ற ஆயுதங்களால் இந்த ஹின்சல் அல்லது டாகர் என்று அழைக்கப்படுகின்ற ஏவுகணை தடுத்து நிறுத்தப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு தரம் லான்ச் செய்துட்டா செய்ததுதான். அதை ரஷ்யா கூட திரும்ப அழைத்துக் கொள்ள முடியாது. 1,250 miles தூரம் செல்லக்கூடிய இந்த ஆயுதம் அணு ஏவுகணையை தாங்கக்கூடியது. இப்போது செய்யப்பட்டது ஒரு சாதாரண ஏவுகணையை கொண்டுதான் தாக்குதலை நடத்தியிருக்கிறார். ஹைப்பர்சோனிக் ஏரோபாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் கூடிய ஹின்சல் ஏவியேஷன் ஏவுகணை அமைப்பு என்பது பின்னாளில் அணு ஆயுத ஏவுகணையை ஏந்தி செல்லக்கூடிய ஒன்றாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த ஏவுகணை சிறந்த ஆயுதம். ஒளியை விட 10 times வேகத்தில் பறக்கும். வான் பாதுகாப்பு அமைப்புகளின் ரேடார்களில் சிக்காமல் கடந்து சென்று தாக்கும். இப்போது புதினின் பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகவில்லை. பிளான் பியோ சிக்கலில் இருக்கிறது. பிளான் சி என்று அவர் எதுவுமே வைத்திருக்கவில்லை. அப்படியானால் இப்போது அவரது மனநிலை என்னவாக இருக்கிறது என்றால், அவர் டிப்ரெஷன் மோடில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். 69 புதின் பல தீவிரமான மருத்துவ பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். வெவ்வேறு விதமாக அவரது உடல்நலம் பற்றிய கருத்துக்கள் வெளி வருகின்றன. ஆனாலுமே ஸ்டேபிளாக பிப்ரவரி மாதத்தில் சீனத்திற்கு சென்று விசிட் செய்தார். மிக நன்றாக பேசுகிறார். அதனால் அதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படவில்லை. கொரோனாவிற்காக பெரும்பாலும் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டே அவர் இருக்கிறார். அடிக்கடி தனக்கு நெருக்கமானவர்களிடம் இப்போது கோபத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார். யாருடனும் அதிகமாக ஆழமான உரையாடல்களை அவர் கொண்டிருக்கவில்லை என்று உளவுத்துறை தகவல்கள் சொல்கின்றன. அவரது குழந்தைகளுடன் கூட அதிகமாக தொடர்பில் அவர் இல்லை. அவருக்கு 2 வந்த மகள்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வென்ற ரஷ்ய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை அலினா கபேவுடன் அவருக்கு குழந்தைகள் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அவர்களுடனும் யுக்ரைன் போர் ஆரம்பித்ததிலிருந்து அவர் தொடர்பில் இல்லை. தொடர்பில் தான் இல்லையே தவிர, அவர் இப்போது அவர்களை ரஷ்யாவினுடைய டூம்ஸ்டே திட்டத்தின்படி ரகசிய நிலத்தடி நகரத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அது என்ன டூம்ஸ்டே என்று பார்த்தால், பேரழிவு ஏற்படுகின்ற அந்த நாளைத்தான் டூம்ஸ்டே என்று சொல்வார்கள். ஒரு அணு ஆயுத ஏவுகணை ஒன்று ஒரு நாட்டை தாக்கும் பொழுது அது டூம்ஸ்டே. படு பயங்கரமான நாளாக அது இருக்கும். நிச்சயமாக பேரழிவை இது ஏற்படுத்தும். அந்த நாளை தான் மிகப்பெரிய நாடுகள் முன்பே திட்டமிட்டு தவிர்க்க முடியாத இந்த மாதிரியான பேரழிவில் தங்களது குடும்பம்
மற்றும் முக்கியமானவர்களை தப்பிக்க வைப்பதற்காக சில பாதுகாப்பு திட்டங்களை கொண்டிருப்பார்கள். அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் பல நாடுகள் இது போன்ற திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். நாட்டின் ஜனாதிபதி மற்றும் முக்கியமானவர்கள் அவர்களின் குடும்பம் ஆகியோரை விமானத்தின் மூலமாகவோ, நீர்மூழ்கி கப்பல் மூலமாகவோ, அல்லது நிலத்தடியில் உருவாக்கியிருக்கின்ற நகரத்திலோ பாதுகாப்பாக தங்க வைப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இந்த டூம்ஸ்டே பிளானில் வருகிறது. இப்போது புதின் அவர்கள் தனது குடும்பத்தை சைபீரியா அல்தாய் மலைகளில் இருக்கின்ற அணு பதுங்கு குழி மறைவிடத்தில் தங்க வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். திடீரென்று எதற்காக புதின் அவர்களை அங்கே அனுப்பியிருக்கிறார் என்று பார்க்கும் போதுதான் அவரது உள் வட்டாரம் மட்டும் கலக்கமடையவில்லை. இதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை அவ்வளோதான் என்று அமெரிக்கா, நேட்டோ உட்பட அனைத்து நாடுகளுமே கலக்கத்தில் இருக்கிறார்கள். அப்படி என்ன ஒரு கட்டளையை புதின் அவர்கள் கொடுத்து விட்டார் என்று பார்த்தால், தன் குடும்பத்தை பாதுகாப்பாக நிலத்தடி மறைவிற்கு அனுப்பிவிட்டு அணுசக்தி போர் ஏற்பட்டால் எப்படி வெளியேறுவது டில்கள் என்கின்ற அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். சார், எதற்காக இந்த பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஒரு ஜெனரல் கூட கேட்க முடியாது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவரது உள் வட்டாரம் கலக்கத்துடன் இருக்கிறார்கள், பீதி அடைந்திருக்கிறார்கள், அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வாரோ என்கின்ற ஒரு பதட்டம் அவர்களுக்கு இருக்கிறது என்று தகவல்கள் சொல்கின்றன. அவருடைய இரண்டு டூம்ஸ்டே விமானங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. ஏதாவது ஒன்று அப்படி வந்தால் புதின் பறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதே அணு ஆயுத ஏவுகணைகளை அவரால் ஏவ முடியும். ரஷ்யா அணு ஆயுதத்தை ஏவிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அமெரிக்காவும் நேட்டோவும் சும்மா இருக்குமா? உடனே அவர்கள் ஒரு அணு ஆயுத ஏவுகணையை ஏவிவிட்டார்கள். அதன் பிறகு என்ன, ரஷ்யா தோற்றுவிட்டது அப்படித்தான் நம் நினைப்போம். ஆனால் ரஷ்யா வச்சே சும்மா இருக்குமா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு பிளானை அது வைத்திருக்கிறது. அது போல ஒன்றை அமெரிக்கா, ஏன் இந்தியா கூட வைத்திருக்க வேண்டும் என்று எத்தனையோ நிபுணர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பெயர் டெட் ஹேண்ட். டெட் ஹேண்ட் என்றால் இறந்த கை என்ற தமிழில் சொல்வோம். ஒரு அணுசக்தி தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய முழு நில பரப்பும் தாக்கப்பட்டு அழிந்தாலும் 700 அணு ஆயுத கேரியர்கள், ஸ்ட்ராட்டஜிக் குண்டுகள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை குழிகள் ஆகியவை தானாகவே செயல்படுவதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த டெட் ஹேண்ட் என்று கூறுகிறார்கள். கேட்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்குது இல்ல? ரஷ்யா அழிஞ்சிருச்சு என்று யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏனென்றால் இவை ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பித்து எதிரிகளை நோக்கி அணு ஆயுதங்களை அனுப்ப ஆரம்பிக்கும். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இதனை டெட் ஹேண்ட் என்றுதான் அழைக்கிறார்கள். இது ஒரு பெரிமீட்டர், ஒரு சுற்றளவாக உருவாக்கப்பட்ட நிலத்திற்கு கீழ் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதில்தான் இந்த ஆட்டோமேட்டிக்காக அணுகுண்டுகளை வீசக்கூடிய இந்த பழி வாங்கும் செயலுக்கான அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் உருவாக்கப்பட்டது, எப்போது உருவாக்கப்பட்டது என்று பார்த்தால், பனிப்போர் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் நடந்தது. சோவியத் யூனியனின் இராணுவ கட்டளைகள் மற்றும் அணுசக்தி ஆயுத கட்டளைகளை அழிக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு அணு ஆயுதம் போதும் என்று யோசிக்கப்பட்டது. ரேடியோ எலக்ட்ரானிக் போரின் வழிமுறைகளில் ஸ்ட்ராட்டஜிக் அணு ஆயுத சக்திகளின் நிலையான கட்டுப்பாட்டு சேனல்களை தடுக்க முடியும் என்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள். இதன் காரணமாக அணு ஏவுகணைகள் எத்தனைதான் அந்த சைலோக்களில் இருந்தாலுமே அந்த கட்டளை மையத்தினை அழித்துவிட்டால் இந்த அணு ஆயுதங்களை வைத்திருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணை தாக்குதலுக்கான ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முனைந்தார்கள். இது ஒரு இராணுவத்திற்கான பேக்கப் திட்டம் போன்று வடிவமைக்கப்பட்டது. இதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அதில் ஒரு பெரிய பெரிமீட்டரை உருவாக்கி சோவியத் பொறியாளர்கள் அல்லும் பகலும் பாடுபட்டார்கள். கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற அணு ஏவுகணைகளை உருவாக்க முடிவு செய்தார்கள். அதற்கான மையமாக இது செயல்படும் என்றும் நினைத்தார்கள். இந்த மையத்திலிருந்து ஒரே ஒரு ஏவுகணை வெளியேறிவிட்டால் மற்ற அணு ஆயுத ஏவுகணை குழிகளிலிருந்து தானாகவே அனைத்து ஆயுதங்களும் வெளியேறி இலக்குகளை நோக்கி தாக்க ஆரம்பிக்கும். இலக்குகள் என்பது முன்பே திட்டமிடப்பட்டு இருக்கும். இப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பில் விமானத்தில் பயணிக்கும் போதே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு வடிவமைத்தார்கள். நேட்டோவால் இந்த கண்டம் விட்டு காண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணையை SS-19 ஸ்டெல்லட்டோ என்று அழைக்கிறது. இதற்காக அவர்கள் சக்தி வாய்ந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்களை உருவாக்கினார்கள். அந்த டிரான்ஸ்மிட்டர்களை புதிய போர் கப்பல்களில் ஒருங்கிணைத்தார்கள். விமானத்தில் சென்றாலும் சரி, போர் கப்பலில் தப்பித்தாலும் சரி, இவற்றை இயக்குவதற்கான ஒரே ஒரு பட்டன் போதும். 1970களில் இந்த கட்டுமானத்தை தொடங்கினார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கான சோதனைகளை எல்லாம் செய்தார்கள். 1985 இது முழுமையாக ஒரு வடிவுக்கு வந்தது. 1980களில் நடத்தப்பட்ட முதல் சோதனையிலேயே 4000 மீட்டர் உயரத்தில் 4500 கிலோமீட்டர்
பறக்கும் திறன் கொண்டதாக இந்த கண்டமிட்டு கண்டமாயும் அணு ஆயுத ஏவுகணை அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அத்துடன் மற்ற ஒருங்கிணைக்கப்பட்ட போர் விமானங்கள் கப்பல்களுக்கு வெற்றிகரமாக ரேடியோ சிக்னல்களை அனுப்புவதற்கும் அது தயாராக இருந்தது. 80களிலிருந்து 85 வரை இராணுவ கட்டளை போர் சோதனைகளை இதில் நடத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த புதிய ஆயுதம் உண்மையாகவே அணு ஆயுத அமைப்புகள் கொண்ட சைலோக்களை திறக்கும். இந்த புதிய ஆயுதம் முழு சோவியத் யூனியன் முழுவதும் பறக்கும் திறன் கொண்டதாக இருந்தது. அதே நேரத்தில் செயல்பாட்டு கட்டளைகளை கண்டமிட்டு கண்டபாயும் ஏவுகணைகளுக்கு அனுப்பும்படியாகவும் இருந்தது. இப்போது டெட் ஹேண்ட் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுடன் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. ஏவுகணைகள் மட்டுமல்ல, ரஷ்யாவினுடைய எல்லைக்கு அருகில் இருக்கின்ற ரேடார்கள், விண்வெளியில் இருந்து இன்டலை சேகரிக்கின்ற செயற்கைக்கோள்களையும் இணைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிக்கலான கம்ப்யூட்டர் அமைப்பாக இது இருக்கிறது. பரந்த அளவிலான பாராமீட்டர்களை பகுப்பாய்வு செய்கிறது. பூகம்பம், கதிர்வீச்சு, அந்த பிரதேசத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஏவுகணை எச்சரிக்கை அமைப்புகளின் டேட்டாக்கள் என்று அனைத்தையுமே இது சரிபார்க்கிறது. 7000 கிலோமீட்டர் தொலைவில் ஏவுகணை ஏவுவதை கண்டறிகின்ற ஓரோனேஸ் கிளாஸ் ரேடார்கள் போன்ற ரேடியோ எலக்ட்ரிக் நுண்ணறிவின் புதிய வழிமுறைகளில் இது ரஷ்யாவை ஒருங்கிணைத்திருக்கிறது. இதில் மிக முக்கியமானது ரேடியோ சிக்னல்களை தாக்குகின்ற எலக்ட்ரிக் வேர்ஃபேர் என்கின்ற எந்த ஒரு சாதனமும் இதனை ஒன்றும் செய்ய இயலாது. வினாடிக்கு 5-7 கிலோமீட்டர்கள் வேகத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இப்போது இந்த பெரிமீட்டரில், இந்த டெட் ஹேண்டில் ரஷ்யா இணைத்திருக்கிறது. புதிய ஏவுகணைகள் புதிய சமட் கிளாஸ் ICBM-களுடன் இராணுவத்தில் இணைக்கப்படுகிறது. இப்படி ஒரு அதிமுக்கியமான ஒன்றை வைத்திருக்கின்ற புதினுடைய மனநிலை இப்போது டிப்ரஸ் ஆக இருக்கிறது. அதுவும் ஏதேனும் அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் என்ன மாதிரியான டில்களை நாம் செய்வோம் என்பதை பயிற்சி செய்யுங்கள் என்று வேற சொல்கிறார். இதனால் நிச்சயமாக ரஷ்யாவில் இருக்கின்ற அவரது ஆதரவாளர்களும் அவரது அதிகாரிகளும் மட்டுமல்ல உலகமே கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருக்கிறது. தாமஸ் ஷெல்லிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நோபல் பரிசு கூட பெற்றவர். ஒரு அச்சுறுத்தலை நிகழ்த்தும் பொழுது அதை ஒரு தந்திர உபாயம் என்று நினைத்து கொண்டு செய்யும் பொழுது அது தோல்வியுற்றால் என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது அவரை அவர் தேவைப்படுவதை விட மிக மோசமானவராக ஆக்கும் என்கிறார். அந்த மாதிரியான ஒரு சூழலில் புதின் இருக்கிறாரோ என்று மேற்குலக பத்திரிகைகள் எழுதுகின்றன. புதின் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்துகிறார். போர் மோசமாக தொடங்கிய உடனேயே தனது அணுசக்தி முப்படைகளை தயார் நிலையில் வைக்க சொன்னார். அவரிடம் முழுமையான அதிகாரம் இருக்கிறது. அது அவரை எப்படி சிதைக்கிறது என்பதற்கு இது உதாரணம் என்று அரசியல் நிபுணர்கள் எழுதுகிறார்கள். ஏனென்றால் அவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரஷ்ய நிர்வாகத்தில் கிடையாது. அவரே அனைத்தையும் தீர்மானம் செய்கிறார். ஆனால் அவரிடம் இருப்பதோ டெட் ஹேண்ட் மாதிரியான மிக மிக மோசமான ஒரு போர் அமைப்பு. சக்தி கட்டுப்படுத்தப்படாத போது அதிகப்படியான அபாயங்களை எடுப்பதற்கு முனைவார்கள் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புதின் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் புதின் இப்போது சமீபத்தில் தோன்றிய ஒரு நிகழ்வின் போது கூட தனது நியாயத்தை மட்டுமே முன்வைக்கிறார். யுக்ரேனை பணிய வைப்பதற்காக அவர் இது போன்று ஒரு கட்டளையை கொடுத்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது. அவ்வளவு மோசமானவராக புதின் இருக்க மாட்டார் என்றே உலகம் நம்புகிறது. இதனை குறித்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.